जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। राधे कृष्ण हरे रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे। जय बोलो श्री नित्यानंद महाराज की जय। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। आत्मबंधम देहबंधम இப்படி ரெண்டு விதமான பந்தங்களை பெரியவா எல்லாரும் சொல்றா. தேக பந்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அனுகூல சத்ருக்கள் அப்படின்னு சொல்றா. நமக்கெல்லாம் நமக்கு பகவான் அடையறதுக்காக அனுகூலமா இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய தேக பந்துக்கள். ஆனா அவர்கள் தான் நமக்கு அனுகூல சத்ருக்களாகவே இருக்கா, அந்த அனுகூலத்துக்கு விரோதியா இருக்கா அப்படின்னு. அது இன்னொன்னு சொல்லுவா, பல பேர் தூரத்துல இருப்பா, நம்மள ரொம்ப படாத பாடுபடுத்துவா, பிரதிகூல பந்துக்கள் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு பிரதிகூலம் பண்ணுவா ஆனா பந்துவா இருப்பா. லோகத்துல ஸ்திரமான பந்துத்துவம் எது அப்படின்னா ஆத்ம பந்துத்துவம். இந்த ஆத்ம பந்துத்துவத்துல நம்முடைய வயசோ படிப்போ இல்லைன்னா ஜாதியோ குலமோ தனமோ எதுவுமே பேதம் இல்லை. நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேத. பக்தாளுக்கு நடுவில் இந்த பேதங்கள் இல்லை. ஜாதி குலம் வித்யை கிரியை தனம் ரூபம் இது எதுவுமே பக்தாளு கடவுள நுழையறதே இல்லையா. பக்தாளுக்குள்ள இருக்கிறது என்னடானா, அவ பகவத் பக்தி பண்ற நானும் பண்றேன், அவளை மாதிரி நானும் பக்தி பண்ணணும், அவர்களை மாதிரி நானும் பகவான் அனுபவிக்கணும், அவ எவ்வளவு அழகா நாமஜபம் பண்றா, அவ எவ்வளவு அழகா யாத்திரை போறா, அவ எவ்வளவு எத்தனை வந்தாலும் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கா. இதுதானே நம்ம பெண் பிள்ளை சொல்றா, 81 வாக்கியத்துல இப்படிதானே சொல்ற, அக்குரர் போல இல்லையே, வித்திரர் போல இல்லையே, ரிஷி பத்ரி மாதிரி தேகத்தை விடுற அளவுக்கு நான் இல்லையே அப்படின்னு இவர்களை பந்துவா எடுத்துண்டுதான் பெண் பிள்ளை அந்த ரகசியத்தை பேசலாம். அப்ப இந்த ஆத்ம பந்துத்துவம் இதெல்லாம் நிறைய கேட்கிறோம். சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி ஒரு வாஞ்சை வருமானா வரும். ப்ரூஃப் அப்படின்னா நிமாயி நிதாயி, ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இல்லை, இல்லாட்டி வந்து ஒரே வயசுக்காராலும் கிடையாது, ஒரே ஊருக்காராலும் அதுவும் கிடையாது. ஆனா ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு பந்துத்வம் நிதாயி நிமாயி. நித்யானந்தரை எப்பொழுதுமே நம்ம ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீபாத அப்படின்னு அது ரொம்ப அழகான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸ்ரீபாத அப்படின்னு. அது என்னமோ ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், வேற யாருமே யாரையுமே இப்படி கூப்பிட்டதில்லை, ஸ்ரீபாத அப்படின்னு. இந்த ஸ்ரீபாத அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உருகுவார் நிதாய். அதே சமயத்துல நிதாய் நிமாயை பார்த்து பிரபோ அப்படின்னு ரொம்ப அழகு. இவா ரெண்டு பேர்ல யார் பெரியவான்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியாது. நிதாயி ஒரு முரட்டு ஆசாமி, ஏன்னா அவதூத சந்நியாசியாவே வாழ்ந்தவர், யார் சொல்லியும் கேட்க மாட்டார், தனக்கு தோன்றத பண்ணுவார், யாரும் அவர் அடக்க முடியாது.
எப்படின்ற அகோரிகள்லாம் இந்த உலகத்தோட ஒட்டி வாழ மாட்டா, அவ உலகமே தனி பாருங்கோ. அதனால நம்ம இப்ப நம்மெல்லாம் ஒருத்தர்கிட்ட பழகிறோம் அப்படின்னா அவ என்ன நினைச்சுப்பாளோன்றது மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும் நமக்கு ஆயுசு முழுக்க. அதுல நாம பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய சுயத்தை இழந்துடுறோம், அடையாளத்தை இழந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி அவதூத சன்னியாசிகள் மகாத்மாக்கள்லாம் எப்பொழுதுமே உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி உலகத்துல இவாளுக்கு வந்து உலகத்தாலே ஆக வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இந்த உலகம் நித்தியம் இல்லை, அனித்யம் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சவா. தெய்வத்தை தான் நித்தியமா நம்புறதுனால இந்த மனுஷாளுடைய விவகாரங்களுக்கு விலையே கொடுக்க மாட்டான். அது அப்படிதான் இருக்க முடியுமானா, இருந்திருக்கார் நிதாயி, அதனால யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸ்ரீவாசருக்கு பரமபாக்யம் அவர் வீட்டுல இந்த நிதாயி தங்குற. அதுமாதிரி இப்படி ஒரு ஆளை வீட்டில் தங்க வச்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு பக்குவம் வேணும் நினைச்சு பாருங்கோளே. ஆனா ஸ்ரீவாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார், ஆஹா இப்பேற்பட்ட மகாத்மா என் வீட்டில் தங்குறார், எனக்கு அது பரமபாக்யம் அப்படின்னு. அப்ப அழகா குரு பூர்ணிமா வந்துடுத்து ஜோரா வியாச பூஜை ஏற்பாடு பண்ற. இந்த வியாச பூர்ணிமா நடக்கிறது எல்லாரும் வேதவியாச மூர்த்திக்கு புஷ்பம் போடுறா, பூ போடுறா, மாலை போடுறா. நம்ம நித்யானந்தருடைய முறை வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்து வேதவியாசருக்கு போடுங்கன்னா ஒரு முறை முறைக்கிறார். ஸ்ரீவாசர் பார்த்தார், நாமெல்லாம் சொல்லி இவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பிரபுவை பார்த்து, பிரபோ நீங்க சொல்லுங்கோ. உடனேயே நிமாயம் ஸ்ரீபாத, ஒரு காம்பீரியம் உண்டு இந்த எப்பொழுதெல்லாம் அவர் வந்து தன்னிலை மறந்து ஒரு பாவ ஆவேசத்தில் இருக்காரோ அப்பொழுதெல்லாமே நிமாயினுடைய ஆட்டிடியூட் மாறும், ஒரு காம்பீரியமா ஒரு மிரட்டல் உரிமையோட. ஸ்ரீபாத வேதவியாசருக்கு மாலையை போடுங்க, எல்லாரும் காத்துன்னு இருக்கா. அதே மற்ற சமயத்துல ஸ்ரீபாத அப்படின்னு இந்த இந்த துவனியே எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும். இவர் அடக்கணம் கொஞ்சம் அமைதிப்படுத்தணும்னா ஸ்ரீபாத அப்படின்னு அந்த ஒரு காம்பீரியம். அதே அவர் பாவாக ஸ்ரீபாத அப்படின்னு எனக்கு கிருபை பண்ணுங்களே அப்படின்னு. இது ரொம்ப அழகான ஒரு பந்துத்துவம் ரெண்டு பேருக்குள்ள. உடனே அவர் சொன்னோன்னா அப்படி பாக்கிறார். கடைசியில நிமாயினுடைய தலைமுடியில அப்படி சுத்திட்டு அப்படி விட்டுட்டார். உடனே எல்லாரும் பார்த்தார்கள், அப்படியே இறுக்கி ஆளுகின மன்னர் அப்படியே மூர்ச்சியாய் விழுந்துட்டார் நம்முடைய நிதாயி. ரொம்ப நேரம் ஆச்சு, நிதாயி கண் விழிக்கவே மாட்டேங்கிறார். நிமாயி அவர் பக்கத்துல உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கார். யாருக்கும் ஒன்றும் புரியல, பயப்படுறவாள்லாம். இவளுக்கெல்லாம் தெரியாது நித்யானந்தர் அப்பப்ப அப்படியே சகஜ சமாதியில போயிடுவார். அப்படி நம்ம சமீப காலம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே மாதிரி ரமண மகரிஷி, மகா பெரியவா, இவாள்லாம் சகஜ சமாதியில சர்வசாதாரணமா போயிடுவா. நமக்கு கண்டு கூட பிடிக்க முடியாது இவா சகஜ சமாதியில இருக்கார்கள் அப்படின்னு. அப்ப நிதாயி அப்படியே சமாதி பாவத்துல மயங்கி கிடக்கிறார். நிமாயியோ சிரிச்சுட்டு இருக்கார், ரொம்ப பிரசன்னமா இருக்கார் நிமாயி. சுத்தி இருந்தவாள்லாம் கொஞ்சம் பயப்படுறா, என்னடா விஷயம், ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறதுனா, நிதாயிக்கு ஒரு ஷட்புஜ ரூப தர்சனம். எப்படி ஸ்ரீவாசருக்கு நரசிம்மராக காட்சியோ, முராரி குப்தருக்கு அவ்வளவழக வராகரா காட்சியோ, அதே போல இங்க நித்யானந்தருக்கு ஷட்புஜ மூர்த்தி. அதென்ன ஷட்புஜ மூர்த்தி அப்படின்னா ஆறு கைகளோட காட்சி. சங்கம், சக்கரம், கதா, பத்மம், ஏற்கலப்ப, புல்லாங்குழல், நாராயண பலராம கிருஷ்ண, இப்படி இந்த காட்சி யாரும் கிடைச்சதில்லை. ஷட்புஜ ரூபம், சங்க சக்கர கதா பத்ம வேணு ஹல, சரியா இப்படி எல்லாம் வச்சுண்டு ஷட்புஜ ரூபத்தோட கௌர்ஹரி கௌராங்கன் நிதாயிக காட்சி கொடுக்க, அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் வழிஞ்சுண்டே இருக்கு.
மயிர்கால்கள் குத்திண்டு இருக்கு, உதடி ஏதோ முணுமுணுக்கிறார், மற்றவாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. நிமாயி சிரிச்சுண்டு காம்பீரியமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். அது அந்த காம்பீரியம், அந்த எப்பொழுதெல்லாம் நிமாயி வந்து தன்னை மறந்து தெய்வ புருஷன் அப்படின்னு நினைக்க அந்த பாவத்துக்கு போகிறவர் அப்பொழுதெல்லாம் ரொம்ப காம்பீரியமாக இருப்பார். கிருஷ்ணனே பகவத்கீதையுடைய ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக பேசும்பொழுது சேட்டையெல்லாம் இருக்குது, குறும்பெல்லாம் இருக்குது. ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட பேசும்பொழுது அப்படியே காம்பீரியம் மாறி போயிடுறது, அப்போ துவனி மாறி போயிடுறது. அர்ஜுனிடத்தில் சொல்லும் பொழுது அந்த விஷயங்களில் இந்த வார்த்தைகளே மாறி போயிடுறது. கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச அப்படின்னு ரொம்ப காம்பீரியமாக கண்ணன் பேசுகிறான். அந்த மாதிரி நிமாயி அந்த ஷத்புஜ ரூபம் சங்கச்சக்கர கதாபத்ம வேணு ஏற்கலப்பையோட இப்படி ஒரு காட்சி. நிதாயி மயங்கி கிடக்கிறார், எல்லாரும் பார்க்கறா. நிமாயி ரொம்ப பிரசன்னமாக இருக்கார், வித்தியாசமாக இருக்கார். ஆனால் மற்றவா யாருக்கும் தெரியல, மற்றவா எல்லாருக்கும் சாதாரண ஒரு நிமாயி, ரெண்டு கைகளோட உட்கார்ந்துருக்கிற ஒரு நிமாயி தான் தெரியும். ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த பாவத்தில் அப்படியே மக்னமாயிட்டார் நிதாயி. அவர் எந்த ரூப தரிசனத்துக்காக இவ்வளோ வருஷம் இத்தனை க்ஷேத்திரங்கள் சுற்றினாரோ அது கிடச்சிடுத்து. அவருக்கு அப்படி ஆசை, இந்த புராண ரூபத்தை பார்க்கணும், கிருஷ்ண ரூபத்தை பார்க்கணும், பலராம தரிசனம் கிடைக்கணும். இதெல்லாம் அவருடைய ஹிருதயத்தில் ஒழிச்சு வச்சுட்டு இருந்த ஆசை. அதை வச்சுட்டே தான் தேடிட்டு இருந்தார். அவதார புருஷாவில் இருந்தால் எனக்கு இந்த காட்சி கொடுக்கட்டும்னு. இன்னைக்கு அவருக்கு கரெக்டாக குரு பூர்ணிமா அன்னைக்கு அந்த காட்சி. நிஜமாவே குரு பூர்ணிமா வந்து குருவினுடைய ஸ்வரூபத்தை உணர்றதுக்கான ஒரு நாள். கூடுமான வரைக்கும் குருமார்கள் இதில் ஒரு விளையாட்டு விளையாடிதுவா, தன்னை வழி காட்டவே மாட்டான். நம்ம என்ன தலைகீழ நின்னாலும் தலையால் தண்ணி குடித்தாலும் நடக்காது. ஆனால் நிதாயி மாதிரி யாரோ சில பேருக்கு தங்களையே மறந்து உள்ளபடி காட்சி கொடுத்துருவா. அந்தனால குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் நிதாயிக்கு தன்னுடைய பிராணேஸ்வரன், பிராணத்துக்கு ஈஸ்வரனான பகவானுடைய காட்சி கிடைச்சிருதுமே குரு பூர்ணிமான நிதாயியை நினச்சுக்கோ. ஷட்புஜ ரூப தர்சனம் அழகா பார்த்தார். அவருக்கு அப்படியே பிரசன்னமாயாச்சு, மனசு அப்படியே தெளிவா ஆயிடுத்து. அது இனி லோகத்தில் வாழறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு ஸ்டேஜ் போயிடும். அதாவது அந்த தெய்வீக தரிசனம் கிடைச்சுடுத்து அப்படின்னா அதுக்கு மேலே இந்த உலகத்தில் பார்க்கறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒன்றும் கிடையாது. என்ன ஞாபகம், அது வரைக்கும் தான் பேச்செல்லாம், அது வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அழுகை புலம்பல் சிரிப்பு பயம் காமம் குரோதம் எல்லாம். இந்த தெய்வ தரிசனத்தை இது எல்லாம் காணாமல் போயிடும், அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். அதனால் அவருக்கு அப்படியே அந்த சரீரத்தை விடுற ஒரு பாவம் வந்துடுத்து, அது வந்துடும். ஆனால் நிமாயி பார்த்தா இவரை கொண்டு நிறைய காரியங்கள் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணியிருக்காரோன்னும். அப்போ நிமாயி வந்து அழகாக தன்னுடைய கோமளமான கைகள்னால நிதாயி தலையை தடவி கொடுத்தார். ஸ்ரீபாத எழுந்திருங்கோ, லோகத்தை உத்தாரணம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கள். அழகா நவத்வீபம் முதற்கொண்டு லோகம் முழுக்க நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தை பரப்புறதுக்காக வந்திருக்கள். ஸ்ரீபாத எழுந்திருங்கோ, ஆனந்தமா நாமஜபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்தால் எல்லாம் பாடுங்கோன்னுட்டார். உடனே எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டார். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. இந்த சப்தம் கேட்டவுடனே எழுந்துட்டார் நிதாய். அடனியன் ஹிமாய் ஆனந்தமா, ஜெய் போலோ ஸ்ரீபாத மகராஜ் கி ஜெய் அப்படின்னார். உடனே அவர் எழுந்து பார்த்தார், ஜெய் போலோ ஸ்ரீ நிமாய் பிரபு கி ஜெய்னா. உடனே எல்லாருக்கும் குதூகலம் வந்தெடுத்து நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சா வேகமா, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அப்படியே ஆடி 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 கண்கள்ல கண்ணீர் வழிய நிமாயம் நிதாயம் அந்த ஆட்டத்தை பார்த்து எல்லாரும் ஆனந்தப்பட்ட கதவை உள்ள தாழ்பால் போட்டுட்டாளா, பல பேர் வாசல்ல வந்து நிக்கிறா, உள்ளுக்குள்ள அந்த நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ஜோரா நடக்கிறதுன்னு தெரிகிறது. பல பேருக்கு உள்ள வர முடியல, பல பேர் ஸ்ரீவாச பண்டிதருடைய வீடு திண்ணையில உட்காந்துண்டும் வாசல்ல உட்காந்துண்டும் வெளியில கேட்கிற அந்த நாம ஜபத்தை கேட்டு ஆடிண்டும் பாடிண்டும் இருந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசுல வருத்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா. சரி, நம்ம உள்ள போகலனாலும் பரவாயில்ல, வெளில உக்காந்தாவது நாமஜபம் கேட்போம், நமக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கும்னு ஜபிக்கிறோம். அப்படியே விடிய 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 பஜனை நடக்கிறது. அது போல ஒரு குரு பூர்ணிமாவை நவத்வீபம் பார்த்ததில்லை. எல்லாருக்கும் பரமானந்தம், பொழுது விடிஞ்சது, எல்லாரும் அழகா கங்கை கரைக்கு போனார்கள், நன்னா தீர்த்தமாடினார்கள். நிதாயும் நிமாயும் பார்த்து பார்த்து பூரிச்சு போறா. டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காள், ட்வின் பிரதர்ஸ் மாதிரியே இருக்காளாம். நிதாயி எப்பொழுதாலும் நிமாயி தோல் மேல கை போட்டுப்பார், இல்லாடி நிமாயி கையை பிடிச்சிருந்தா நடப்பார். ஆனந்தமா நிமாயி வந்து அப்படி கங்கையில அப்படி இறங்கி தீர்த்தம் ஆடலாம் அப்படின்னு நினைச்சா நிதாயி குடுகுடு குடுன்னு ஓடி போய் கங்கையில குதிச்சு அப்படியே வந்து தன் கைகளில் ஜலம் எடுத்து நிமாயி பாதங்களை அழகா அலம்புவார், பாத பூஜை பண்ணுவார், இந்த ஜலத்தை எடுத்து அப்படியே சீகரிப்பார். நிமாயி ஸ்ரீபாத, இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணா நீங்க எனக்கு பண்ணக்கூடாது அப்பா, உங்களை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்வார். உடனே சிரிச்சுட்டே போயிடுவார். உடனே வேகமா போறது, அதோ நானும் வரேன்னு நிமாயியும் அந்த கங்கையில அப்படி குதிப்பார். ரெண்டு பேரும் வேகமா நீச்சல் அடிப்பா, நீயா நானா நீயா நானா நீயா நானான்னு. திருப்பி அங்கேயே வேகமா நீச்சல் அடிச்சல் வருவா. என்னமோ இவா ரெண்டு பேர் தான் ராத்திரி பார்த்தா அப்படியே ஒரு பரம புருஷா மாதிரி மகாத்மாக்களா இருந்த பார்த்தா விளையாட்டு பசங்க, என்னடா சேட்டை வாளுக்கு ஆன வயசுக்கு அப்படின்னு அடுத்த வாளுக்கு தோன்றது. இவாளை யாரும் புரிஞ்சுக்க முடியல, இவா யாருக்கும் இந்த அனுபவம் புரியல. ஸ்ரீவாசர் முகுந்ததத்தர் முராரி குப்தர் கதாதர பண்டிதர் இவாளுக்கெல்லாம் தான் இது புரியறது. சுக்லாம்பர பிரம்மச்சாரி நந்தனாச்சாரியார்
மற்றவர்களுக்கெல்லாம் புரியல, ஆச்சரியமா இருக்கு. நிதாயோ ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அப்பா அம்மாவெல்லாம் விட்டு அப்படி வந்து. அதனால ஸ்ரீவாசர் அவருடைய மனைவி மாலினி தேவி, மாலதி தேவி, அவளிடத்துல அப்படி ஒரு பிரீத்தி. அவளுக்கும் இவர் என்னமோ புள்ளன்னு ஒரு வாத்சல்யம். இவர் உட்காந்து சாப்பிட மாட்டார் நிதாயி, ஊட்டி விடுவா. 30 வயசு பிள்ளைக்கு ஊட்டி விட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காதா, கவலையே பட மாட்டார். அழகாக ஊட்டி விடுவார், இங்க ஓடுவார் அங்க ஓடுவார். ஒரு சிறு பிள்ளை என்னெல்லாம் சேட்டை பண்ணுமோ அத்தனை சேட்டையும் பண்றார் நிதாயி. பாக்குறவா சில பேருக்குலாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, என்ன இது வைத்தியகார்த்தனமா இருக்கு அப்படிங்கிற. ஆனா ஸ்ரீவாசருக்கோ இல்லாட்டி அவருடைய பத்தினிக்கோ நிதாயிக்கோ இது வித்தியாசமா தெரியல. நிமாயி கேட்பார், ரொம்ப படுத்துறாரோ, பெசாம வேற எங்க அனுப்பிடலாமா அவரை, இதை வச்சுக்கிறது கஷ்டமாச்சு. ஸ்ரீபாத, என் சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட தெரியாதோ, அது கூட எடுத்து ஊட்டி விடணுமோ அப்படின்னு. உடனே நிதாய் ஓடி போய் ஸ்ரீவாசர் பத்னியோட மடியில உட்காந்துப்பார். எங்க அம்மா எனக்கு ஊட்டி விடுறா, உனக்கு என்ன போறாம போ அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டு, இல்ல இல்ல வா நீ வா, உனக்கும் ஊட்டி விடுவா அப்படின்னு. அப்படியே அழுவா ஸ்ரீவாச பண்டிதருடைய பத்னி. ஏன்னா ரெண்டு பேரும் தெய்வீக புருஷான்னு அனுபவத்துல உணர்ந்தவள். அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கறது, அவளை பிள்ளையா பாக்குறதுன்ற ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா. ஸ்ரீவாசரிட சொல்லுவார், நிமாயி ரொம்பதான் இடம் கொடுத்து வச்சிருக்க, ஏற்கனவே சொல் பேச்சு கேட்க மாட்டார், நீங்க வேறையாப்ப அப்படின்னார். உடனே ஸ்ரீவாசர் கைய கூப்பின்னு சொல்லுவார், பிரபோ நீங்க என்ன பரிசோதனை பண்றத அப்படிலாம் கேட்கறல்னு தெரியும், அவரால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, எங்களால் வேணா உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஏன்னா சம்சாரத்தில் இப்படி வேண்டு இருக்கோம். ஸ்ரீபாதர் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பிரசாதம், பரமபிரசாதம், அதனால எங்களுக்கு அவர் கிடைச்சது பரமபாகியம்னுட்டார். உடனே நிமாயி ஸ்ரீவாச கட்டி அணைச்சிப்பார். அப்பா ஒன்றும் பண்ண முடியலையே, உங்களை ஸ்ரீபாதர் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டார் அப்படின்னா சிரிப்பார் ஸ்ரீபாதர், ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்படியே இவாளுடைய ஆனந்தமா டெய்லி பஜனை, ஸ்ரீபாத தரிசனம், இவர் பேசுறது, சமயத்தில் அப்படியே உட்காந்துருப்பார், விரிச்சு விரிச்சு விரிச்சுன்னு உட்காந்துருப்பார், சாப்பிடவே மாட்டார், அப்படியே அழுதுண்டே இருப்பார் ஸ்ரீபாத நித்யானந்தர். அப்பெல்லாம் ஸ்ரீவாசரம் அவர் மனைவியும் அவரை சேவிப்பா, ஏதானும் சொல்லுவார், பகவான் பிரசன்னமா இருக்க நிறைய நாமஜபம் பண்ணுங்கன்னுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு விட்டேத்தியா இருப்பார், பெருசா குளிக்க மாட்டார், திடீர்னு ஆடை உடுத்திக்க மாட்டார், திடீர்னு நினைச்சா கோமணம் உடுத்திப்பார். அவர் வந்து ஒரு தன்னுடைய ஸ்தித்தியில அவர் இல்லை. ஊர் உலகம் ஒவ்வொரு விதமா பேசுறது, ஆனா ஸ்ரீவாசருக்கோ அவருடைய பத்தினிக்கோ இதை பத்தி ஒரு ஓரத்துல கூட லஜ்ஜையோ கவலையோ எதுவுமே இல்லை. ஆனா அவரோட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தெய்வீக அனுபவங்கள்ல தளைச்சிருக்கா, லோகாயுதமான விஷயங்கள் அவள் மனசப்படுத்தவே இல்லை, ரொம்ப நிம்மதியா இருக்கா. அப்ப ஆனந்தமா எல்லாரும் ஆனந்தமா இருக்கா, ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தனியா உட்காந்துருக்கா சாந்திபூர்ல, ஒரு தாத்தா அழகா சால கிராம பூஜை பண்ணி துளசிக்கு தீர்த்தம் விட்டு பிரபு அவதரிக்கணும் அவதரிக்கணும் புலம்பின அத்வைதாச்சாரியார் மட்டும் சாந்திபூர்ல இருக்கார். பிரபு பார்த்தார், இந்த கிழம் எல்லாத்தையும் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கு பாக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். என்ன பண்ணார் எப்படி பண்ணார் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, பனிமாயினுடைய நரசிம்மரூபம் வராக ரூபம் ஷட்புஜ ரூபம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய காட்சிகள் நிமாய் கொடுத்திருக்கார். ஸோ நீங்களும் கேட்டு பாருங்கோ, சில பேருக்கு ராதிகா ராணியா கூட காட்சி கொடுத்திருக்கார், ராதாஷ்டமி கூட நெருங்கி வந்துட்டு இருக்கு. கேளுங்கோளே, ஜெய் போலோ நித்யானந்த மகாராஜ்கி, ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுகி, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Jai Bolo Sri Krishna Chaitanya Mahaprabhu Ki Jai, Jai Bolo Sri Nityananda Sri Pada Maharaj Ki Jai, Radhe Krishna.